ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வணக்கம். நான் உங்கள் ஏஆர் டிஜிட்டல் இளையராஜா. இன்றைக்கி ஒரு சிம்பிளாக ஒரு ஸ்க்ரீன்ஷாட், அதாவது ஏதாவது ஸ்க்ரீன்ஷாட், என்னோடய மொபைல் தான் எடுத்தேன். இந்த ஸ்க்ரீன்ஷாட் இமேஜை எந்த அவுட்புட் கொடுத்துருக்கேன், இந்த அவுட்புட் அதாவது கிளாஸ் எடுத்தேன், சொல்லி கொடுத்தேன். அந்த கிளாஸ் அவுட்புட் வந்திருக்கு. அந்த அவுட்புட் எப்படி பண்ணோன்றத ஒரு கிளாஸ். இதில் ஸ்பெஷலான ஒரு விஷயம் என்னென்னா, இதில் முகத்தில் நான் பண்ணது எதுவுமே ஸ்மெஜ் டூல் கிடையாது, ப்ரெஷ் டூல் வச்சே பண்ணியிருக்கேன். ப்ரெஷ் டூலில் அதாவது மிக்சர் ப்ரெஷ், இது மேக்ஸிமம் தெரியும் சார்பாக தெரியாமல் இருக்கும். மிக்சர் ப்ரெஷ்ஷில் எப்படி ஸ்மெஜ் பண்ணலாம், மற்ற படத்துக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் பாருங்கள். ஒரு பெஸ்ட்டாக இருக்கும் பண்ணுறதுக்கு ஒர்க்கு. அது எப்படி நம்ம பண்ணுன்றதுக்கு ஃபுல் கிளாஸ் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பு உங்களுக்கு சொல்கிறேன், தெரிஞ்சிங்க. நெக்ஸ்ட் இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். இந்த இமேஜை தான் இப்படி பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் அதை இப்படி பார்த்துக்கலாம். இமேஜ் இது எப்படி பண்ண போகிறோம், இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ நம்ம கிளாஸுக்கு போகலாம். இப்போ சப்ஜெக்ட், இந்த இமேஜ் எப்படி வந்தது தான் இந்த கிளாஸ் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பிளாக்காக வச்சா தான் உங்களுக்கு ஒர்க் அவுட் பார்க்குறது நல்லாயிருக்கும். தென் நெக்ஸ்ட் இதெல்லாம் எடுத்தா ஓகே. இந்த இமேஜ் எப்படி இந்த அவுட்புட் கொடுத்துருன்னு ஸ்டெப் பை ஸ்டெப் கவனமாக பாருங்கள். ஸ்பீச் கொஞ்சம் எனக்கு ஆக்சிடென்ட் ஆகலை, ஸ்பீச் கொஞ்சம் ஒரு ட்ரபிள் இருக்குது. பட் இருந்தாலும் என்னால் மெசேஜ் கொடுக்க முடியும், கன்வே பண்ண முடியும், கண்டிப்பாக பண்ணுறேன். பாருங்கள் ஜஸ்ட் எப்போ இந்த ஃபோட்டோ. இப்போ நம்ம பண்ண போகிறது இதுதான். இந்த ஃபோட்டோ என்ன பண்ணாமல் பாருங்கள். ஒரு ஸ்பெஷலாக இந்த கிளாஸில் என்னென்னா, ஒன்லி ப்ரெஷ், நாட் ஸ்மெஜ், ஸ்மெஜ் ப்ரெஷ்ஷை வச்சு ஸ்மெஜ் பண்ண போகிறதில்ல. ப்ரெஷ் டூலை வச்சு எப்படி ஸ்மெஜ் பண்ணதான் விஷயம். இதை கண்ட்ரோல் ஜே கொடுத்து டூப்ளிகேட் போட்டிருந்தேன். கலர் கரெக்ஷன் உங்களுக்கு எல்லாமே தெரியும், கேமராவால் ஈஸியாக பண்ணிடலாம். ஏன்னா கலர் பேலன்ஸ், கலர் லெவல்ஸ், கான்ட்ராக்ட் பிரைட்னஸ், ஹைலைட்ஸ் எல்லாமே ஒரே டிவிஷனில் நம்ம இங்கே பார்த்தலாம். இதெல்லாம் பேசிக் எடுத்துங்க. இந்த பேசிக்கில் ஃபஸ்ட் ஃபோட்டோ பார்த்துங்க. இது என்ன எந்த ஸ்டேஜில் இருக்குது, என்ன கலர் எஃபர்ட்டில். இப்போ எக்ஸ்போசர் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, நான் லைட்டை குறைச்சிக்கிறேன். கான்ட்ராஸ்ட் கண்டிப்பாக கொஞ்சம் லைட்டை இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஹைட்லைட் தேவை ஷார்ட்டு இருக்குது, ரிடியூஸ் பண்ணிக்கிறேன். பிளாக் தேவை. இப்போ பிங்க் கலர் டோன் லைட்டாக ஏறிருக்கு, லைட்டு அவ்வளோதான். கிளாரிட்டி ஒரு தேவை மாதிரிங்க, அவ்வளோதான். ஓகே. இப்போ எப்படி இருந்த எஃபோர்ட் இப்படி இருந்துச்சு. இப்போ ஜஸ்ட் ஸ்மெஜ் பண்ண போகிறேன். பாருங்கள், ஒரு எம்டி லேயர் போட்டிருக்கேன். நான் ஏன் எம்டி லேயர் போட்டுருவான், சப்போஸ் நம்ம ஒர்க் பண்ணும்போது ஏதாவது தவறுகள் நடந்தால் நம்ம எரஸ் பண்ணி ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்டெப் போகிறதுக்கு கற்றுக்கிறதுக்கு தான். நீங்கள் ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஃபோட்டோமெல்லாம் ஒர்க் பண்ணலாம். நானும் ஃபோட்டோமெல்லாம் ஒர்க் பண்ணுவேன். பட் இந்த ஸ்டெப் பை ஸ்டெப் போகிறதால இந்த கிடையாது. ஜஸ்ட் இப்போது ஃபஸ்ட் உங்களுக்கு இந்த நோஸ் ஒர்க்கு பாருங்கள், பண்ண பாருங்கள். உங்களுக்கு நான் என்ன சொன்ன மாதிரி, இது ஸ்மெஜ் டூல், ஸ்மெஜ் டூல் வச்சு ஸ்மெஜ் பண்ணலாம். பாருங்கள், ஸ்மெஜ் தான், ஸ்மெஜ் டூல் வச்சு ஸ்மெஜ் பண்ணலாம். ப்ரெஷ் டூல் எடுக்கிறேன். நார்மலாக ஒரு ப்ரெஷ் டூல்னால் ப்ரெஷ் இருக்கும், இதுதான் ப்ரெஷ் டூல் எடுத்துக்கிட்டேன். ஒரு ப்ரெஷ் டூல்னால் ப்ரெஷ் டூல் ஒர்க் என்ன, எங்கள் ஒரு எக்ஸாம்பிள் டார்க்காக இருந்தால் தான் உங்களுக்கு தெரியும். ப்ரெஷ் டூல்னால் கலர் தான் கொடுக்க செய்யும், இதுதான் பண்ணும் அதோடய ஒர்க். பட் நான் என்ன சொல்ல வரேன்னா, மிக்சர் ப்ரெஷ், இந்த ப்ரெஷில் கீழே பாருங்கள், இல்லை இந்த ஐக்கான் இப்படி பாருங்க, இதில் இதில் கிளிக் பண்ண ரெண்டு வரும்ல, இதில் இப்போ கிளிக் பண்ண விதம், இதில் கிளிக் பண்ண ரெண்டு. அது மாதிரி இந்த மார்க் கொடுத்துறதை கிளிக் பண்ண நிறைய விஷயங்கள் வரும். அது மாதிரி நீங்கள் இந்த ப்ரெஷ்ஷை கிளிக் பண்ணிங்கன்னா மிக்சர் ப்ரெஷ் வரும். இந்த மிக்சர் ப்ரெஷ், இதுதான் மிக்சர் ப்ரெஷ். மிக்சர் ப்ரெஷ் இதான் இது எடுத்துருக்கேன். இந்த மிக்சர் ப்ரெஷ் செட்டிங்ஸ் எல்லாம் என் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் நான் கொடுத்துருவேன், ப்ரெஷ்ஷையும் கொடுத்துருவேன், அவங்களுக்கு யூஸ் ஆகும். நீங்களும் கிளாஸ் அட் பண்ண வீடியோஸ் பாருங்கள், நீங்கள் பார்த்துங்க எப்படி பண்ணணும். இது நெக்ஸ்ட் எஸ் ஃபஸ்ட்டு நான் ஸ்பென்சில் அவுட்லைன் பார்க்கறத நான் போடுவேன்.
சொல்லணும் நெக்ஸ்ட் விஷயம் என்கிட்ட இருக்கு. எக்ஸிபிஷன் இப்போ அது லைனிங் மாதிரி பென்சில் பண்ண மாதிரி தான், பெனில் பண்ணால் மூசு, பென்சில் பண்ணால் வேக்கம் பேட், ஜஸ்ட் டு அவுட்லைன். இந்த அவுட்லைன் அது சேம், நான் எடுக்கிற அவுட்லைன் உங்களுக்கு தான் தெரியும் டீட்டெயில்ஸ். இப்போ ஸ்மெச் பண்ணு, ப்ரஷ் டூவில் பண்ணுறேன், அதான் ஸ்ப்ரெஸ் ப்ரஷ் டூவிலே பண்ணுவேன். உங்களுக்கு ஃபர்தராக இதை பற்றி தெரிய இந்த டூலில் நல்லாயிருக்கு ஒர்க்கு அவுட்புட் கற்றுக்கணும்னா கண்டிப்பாக கிளாஸ் ஜாயின் பண்ணுங்கள். ஆன்லைன் கிளாஸ் இருக்குது, டைரக்ட் கிளாஸ் இருக்குது, உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலாக உங்களுக்கு கிளாஸஸ் இருக்குது, ஹைலைட்ஸ் இருக்குது, அதனால் கொஞ்சம் ரெடி பண்ணிக்கலாம். இந்த பக்கமும் பண்ணலாம், இதில் இதில் ஸ்ட்ரெஸ் பண்ணால் கொஞ்சம் ஒர்க்கு ஸ்பீடாக இருக்கும், ஸ்பீடாக பண்ணலாம், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சில டெக்னிக்கெலாம் இருக்குது, நீங்கள் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கண்டிப்பாக மெசேஜ் பண்ணுங்கள், கிளாஸ் ஜாயின் பண்ணுங்கள், உங்களுக்கு இன்னும் 100% கிளாஸ் உங்களுக்கு அதில் கிடைக்கும். இப்போ ஒரு ஒர்க் எடுத்து பண்ண ஆரம்பித்தேன், இப்போ கம்ப்ளீட் பண்ண பாருங்க ரோஸ். ஈஸியாக இருக்கும் மேக்ஸிமம் இந்த டீட்டெயில் இந்த ப்ரெஷ் வச்சு யாருக்கும் மேக்ஸ் கிளாஸ் எடுக்க மாட்டாங்க, பட் எடுக்கிறேன், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக கண்டிப்பாக இருக்கும். ஸ்மெஜி பண்ணுறதுக்கு அவ்வளோ டென்ஷன் இதில் இருக்காது. இப்போ நோஸ் முடிச்சிட்டுமா, இது மாதிரி தான் ஒவ்வொரு ஸ்டெப்பும் பண்ணுறேன். காட்ட மாதிரி இதே ஒர்க் தான் நான் பண்ணியிருக்கேன். ஸ்பஞ்ச் டூல் அதுக்கப்புறம் கலர் கிரஷன் நான் பண்ணியே கட்டிடுறேன். ஸ்பஞ்சு பண்ணிட்டேன், கலர் கிரஷன்லாம் வந்து பார்ட் பார்ட் பிரித்து பிரித்து பண்ணுவோம், ஹேர் ஒர்க் அப்படி தான் ஸ்பஞ்சு சேம். சும்மா லைட்டாக மூமெண்ட் கொடுத்தாலும் ஸ்பஞ்சு பண்ணுவோம்.
சரி, இதுதான் இப்போ நோஸ் பண்ணிட்டேன், இப்போ நெத்தி பண்ணிட்டேன், இப்போ என்ன ஒன் சைடு உங்களுக்கு இந்த கண்ணு கூட பண்ணிடுறேன். அதே விஷயத்தில் நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட் அவுட்லைன் எவ்வளோ ஸ்பீடாக ஒர்க் நான் விரும்பப்படுறேன். இது இப்போ தான் டீட்டெயில், இது எடுத்தால் தான் நீங்கள் டீட்டெயில் எடுக்க முடியும். இதோடய எஃபெக்டும் அவுட்புட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பார்க்குறதுக்கு ஒரு புது வியூவாக இருக்கும். அதாவது இப்போ எப்படின்னா, நீங்கள் பேனால் ஒரு படம் வரைகிறதுக்கும் பென்சிலால் வரைகிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அது மாதிரி தான் இது. நம்ம ஒயிட் பேப்பரில் பண்ணுற மாதிரியே பண்ணலாம். டைம் இருக்காதுன்றத கொஞ்சம் லைட்டாக அடுத்த கடத்துக்கு போகிறேன். சேம் ப்ரொசீஜர் இந்த பக்கம் வரும்போதும் கரு இந்த இதை கிளியரன்ஸான ஒர்க் முடித்தா மட்டும்தான் நெக்ஸ்ட். இது உங்களுக்கு பிளாக்காக இருந்தால் உங்களுக்கு இந்த இடத்துல பிளாக் வேணுனா நீங்கள் டிரான்ஸ்பரண்ட்டை டச் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் பிளாக் எடுத்துக்கலாம். அந்த பிளாக் கலர் பார்த்தோன்னு தெரியும் உங்களுக்கு எந்த கலர் இருக்குது. அந்த கலர் ஸ்மெஜிங் பண்ணும் கலரும் கொடுக்கும், அந்த டீட்டெயில்ஸ் எடுத்து யூஸ் ஆகும். மிக்ஸப் ப்ரஷ் மேக்ஸிமம் இந்த டிஜிட்டல் பெயிண்டிங் மிக்ஸப் ப்ரஷ் பற்றி உங்களுக்கு தெரிய வாய்ப்பு இருக்காது. கிளாஸில் மட்டும்தான் சொல்லுவாங்க, வேறு எந்த இதுவும் ஓப்பனாக மிக்சர் ப்ரஷை பற்றி சொல்லிக்க மாட்டாங்க. நான் சும்மா ஃபாஸ்ட்டாக பண்ணுறதுக்காக தான் அப்படி பண்ணியிருக்கேன். எப்படி பண்ணலான்றதே பண்ணாத 4 hours ஆகும். அந்த கிளாஸ் ஒன்று காட்ட முடியாது, டெமோ ஒன்று காட்டுறேன். எஸ் எல்லாமே நேச்சுரலாக பண்ண மாதிரி தான் இருக்கும். இப்போ இது மாதிரி பண்ணிட்டோம்னா அடுத்த ஸ்டெப் ஒரு ஹேர் ஒர்க். ஹேர் ஒர்க்லாம் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி வேறு அதிகமாக ப்ரெஷில் சிம்பிள் ஸ்மஜ் ப்ரெஷ் தான் நேப்கின் மேலே என் ப்ரெஷ் போதும் எடுத்துகிட்டு. இப்போ ஒரு மிஸ்ஸே பாருங்கள், த்ரீ ஸ்டெப் எடுக்கணும் இந்த மிஸ்ஸில். இப்போ அந்த ஜாயினிங் கட்டுறோம்.
கட்ஸ் ஆர் எவ்வளோ எவ்வளோ குயிக்காக முடிஞ்சது ஒரு விஷயம். இப்போ இந்த குதிரை கூட பாருங்கள், இது ஸ்பெஜில் வச்சு பண்ண போடுறேன், ஜஸ்ட் டீட்டெயில் அந்த ஹைலைட்ஸை கொஞ்சம் அந்த உதவி மதம் கனெக்ட் பண்ண மாதிரி கீழே அந்த ஒயிட்டிங் தான் அப்படி இந்த ஏரியா ஜஸ்ட் நீங்கள் பாருங்க உங்களுக்கு எத்தனை மாதிரி தான் பண்ணுங்க எவ்வளோ ஃபர்ஸ்ட்டாக பண்ணுவாங்க ஜஸ்ட் மெஜிட்டரியல் பண்ணி காட்டுறாங்க. முன்ன கிளாஸ் நீங்கள் அட்டன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் எவ்வளோ எவ்வளோ ஃப்ரீடமாக சீக்கிரமாக பெயிண்டிங் கற்றுக்கோங்க அந்த அளவுக்கு நம்ம ப்ராக்டிஸ் இருக்கும். அதுக்கு இந்த ப்ரஷ்ஷை வச்சு போனோம் அந்த வச்சு தான் அந்த ப்ரஷ்ஷில் தான் போனோம் அப்படி தான் இருக்குது ஒரே ப்ரஷ்ஷில் எல்லாம் கம்ப்ளீட்டாக எல்லாம் வரும் முடிச்சிடும். இதுக்கு மேலே ப்ரஷ்ஷில் வச்சு ஹேர் தனியாக வரையணும். பாருங்கள் ஒரு 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 சப்ஜெக்ட் முடிச்சிட்டோம். இப்போ இந்த பக்கம் இந்த கண்ணுக்கும் இதுக்கும் ஒரு சப்ஜெக்ட் கலர் எதுவும் மிக்ஸ் பண்ணக்கூடாது அந்தந்த விஷயத்தை அங்கங்கே கொடுத்துருவோம். அதுதான் இப்போ பாருங்கள் ஒரு ஏரியா ஃபுல்லாக முடிச்சிடும். இப்போ இந்த தாடியும் பாருங்கள் எந்த ப்ரஷ்ஷும் மாற்றல. இந்த ப்ரஷ்ஷை உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனாக வைக்கலாம் ஏன்டா வைக்கலாம், ஆனால் அது என்ன செட்டிங்ஸ் இருக்கணும் நீங்கள் கிளாஸ் அட்டன் பண்ணால் மட்டும் தான் தெரியும். ஏன்னா இது மேலே ஹேர் தனியாக வரையணுன்றதுக்காக தான் இந்த மாடல். தாடி வரைக்கும் இப்போ இந்த குறுந்தாடி இதையும் பண்ணி இது கூட பண்ணிடுறேன். இதெல்லாம் பண்ணல அப்படின்னு பார்த்து இந்த ஃபினிஷிங் சேம் ப்ரொசீஜர் இங்கேயும் ஸ்கின்னுங்க அதுதான் கிளாஸ் வந்தால் இன்னும் நிறைய விஷயம் தெரிஞ்சு கிளாஸ் வந்தீங்கன்னா கண்டிப்பாக பண்ணுங்கள், புக் பண்ணுங்கள். ஆஃபர் போட்டிருக்கேன் சம்மர் ஆஃபர் இதெல்லாம் கண்டிப்பாக சொல்லுவாங்க. இப்படி தான் கலர்ஸ் இப்போ நான் சும்மா இந்த எக்ஸாம்பிள் இது பண்ணிவிட்டேன். இது கலர் எப்படி பண்ணுறீங்க கூட ஒரு எக்ஸாம்பிள் இதிலே வச்சு காட்டி பண்ணி காட்டுறேன். கண்ட்ரோல் யூ சச்சுவேஷன் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா கலர் அதுக்கப்புறம் ரெண்டு ஸ்டெப்ஸ் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களை இந்த அவுட் புட் வந்துடும். தட்ஸ் ஆல். உங்களுக்கு எதாவது டவுட்ஸ்னால் கால் பண்ணுங்கள். ஹேருக்கு தனியாக கிளாஸ் நீங்கள் ஃபுல்லாக அட்டன் பண்ணால் தான் உங்களுக்கு கற்றுக்க முடியும். இந்த டெமோ கிளாஸ்லாம் உங்களுக்கு அந்தளவுக்கு கற்றுக்க முடியாது. ஹேருக்கு தனியாக கிளாஸ் இருக்குது, அது தனியாக கிளாஸஸ் ஸ்பெஷஸ் எப்படி யூஸ் பண்ணணும் எப்படி வரேன்னு எல்லா டீட்டெயில் இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள் தான் இருக்கும். கிளாஸ் ஜாயின் பண்ணுங்கள், சந்தோஷமாக டிசைன் பண்ணி கற்றுங்க. தேங்க்யூ 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 ஸோ மச். முடிஞ்சால் எனக்கு டவுன்லோட் பண்ணுறதெல்லாம் நீங்கள் சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் பண்ணி கொடுங்க. போனால் நல்லாயிருக்குன்னு ஆசைப்பட்றேன். தேங்க்யூ ஸோ மச். இதையா இதைய விஜய் வசந்தரம்.